அன்பான நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது நான் எதை பற்றி பேச போகிறேன்னா கிளிகிழிப்பு வந்து ரெண்டு செடி இருக்குது ஒன்று பஞ்ச பச்சை கிளிகிழிப்பு அதை காமிச்சேன் இது ஒரு வகையான கிரிகிழிப்பு இந்த கிளிகிழிப்போட வேரை வந்து யார் கழுத்தில் வந்து தாயத்தில் போட்டு அடைச்சிக்கிறீங்களோ முறைப்படி ஜீவராட்சி ஜீவராசின்னு சொல்கிற ஜெந்துக்கள் எல்லாமே அவசியமாகும் இந்த தாயத்தில் இந்த கிளிகிழிப்பு செடியோட இதை பாருங்கள் அது மஞ்சள் கலரில் பூக்கும் பஞ்சப்பச்சியோட கிளிகிலிப் செடி பார்த்தீங்கன்னா பச் பஞ்ச கலரில் இருக்கும் இது ஒயலட் கலரில் இருக்குது பாருங்கள் நல்லா பாருங்கள் இதுவும் கிளிகிலிப் தான் இது இப்போ சின்னதாக இருக்குது பெருசாக வளரும் இந்த கிளிகிலிப் செடியை வந்து அபாரமான சக்தி இருக்குது இதில் இது வந்து முழுக்க முழுக்க உண்மை நீங்கள் கேட்கலாம் ஐயா நீங்கள் எல்லாம் பிரயோகப்படுத்தியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய மலை பிரதேசத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா காட்டு வாசிங்க வந்து இதை பயன்படுத்திக்கிறாங்க பட் எனக்கு உலகத்தில் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க சொன்னதுனால எனக்கு தெரியும் ஏன்னா அந்த காட்டுவாசிங்க வந்து ஐயா நீங்கள் உங்களுக்கு இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க இந்த தாயத்தில் வந்து இந்த செடியோட அப் அபாரமான சக்தி வந்து அப்போ தான் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க இது உண்மையாக பொய்யான்றதெல்லாம் வாசியில் வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளுக்கெல்லாம் தெரியாது நம்ம காட்டுலாம் வாழ்கிற ஆள் கிடையாது நம்ம சிட்டியில் வாழ்கிற ஆள் நம்மளுக்கு ஒருத்தவங்க தகவல் கொடுக்குறாங்கன்னா அது மற்றவங்களுக்கு பிரயோகப்படுத்தணும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவெலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உண்மையான விஷயங்கள் மட்டும்தான் இது வாழ்க்கையில் வந்து எதுவுமே தெரியாத மூட நம்பிக்கையாக வந்து ஒருத்தன் சொல்லிட்டானே ஒருத்தன் கட்டிக்கினானே அப்படின்லாம் இருக்கக்கூடாது முயற்சி பண்ணி பார்த்து அதில் நீங்கள் ஜெயம் படுத்தலாம் அப்படின்ற மாதிரி விஷ ஜந்துக்கள் சிங்கம் புலி அப்படின்றதெல்லாம் வந்து சரண்டர் ஆகும் நாயை கூட நாயெல்லாம் கூட சரண்டர் ஆகுமா அவ்வளோ அபாரமான சக்தி வந்து இந்த செடிக்கு உண்டு இது பேரும் கிளி கிளிப் செடி தான் இதில் ரெண்டு வகை கிளி கிளிப் செடி இருக்கு அதில் பஞ்ச உங்களோட நம்மளோட ராசிக்கு ஏற்ற மாதிரி கிளி கிளிப் செடி வந்து அது மஞ்சள் கலர் பூ வரும் இது வயலட் கலர் பூ வரும் இந்த வீடியோலாம் நீ வீடியோலாம் பார்க்குற நேரர்களுக்கெல்லாம் ரொம்ப வணக்கம் நன்றி கடன் பட்டிருக்கிறேன்றதோட வாழ்க்கையில் உங்க நீங்களாம் சாதிக்கணுன்றதுனால தான் நான் இதெல்லாம் போட்டுருது நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு தான் வழி இதிலெல்லாம் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாத ஒரு விஷயங்கள்லாம் நான் எதுவுமே போட மாட்டேன் உங்களுக்கு வந்து நவகிரகத்தோட சூரிய பகவான் ஒம்பது பேரோட பரிகாரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பரிகாரத்துக்கு ஒன்று ஒன்று வேணும்னு கேட்டிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் அதே நம்பர் தான் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தகவல் கொடுப்பேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாலாம் போயிட்டிங்கன்னா ஃபீஸ்லாம் வாங்குவேன் ஏன்னா கற்றுக்கினதுக்கு எல்லாமே ஃபீஸ் எதுக்குனாலும் ஏதோ ஓரளவுக்கு தான் வழி சொல்லலாம் ரொம்ப டீப்பாலாம் வழி கேட்டிங்கன்னா வழி சொல்லலாம் இப்போ நீங்கள் வந்து ராஜவசி தாயத்து கேட்குறீங்க அந்த ராஜவசி தாயத்தில் நான் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் ரேட் அதிகமாக வரும் நீங்களே பிறக பத்தலான்றது தான் உங்களை நீங்கள் நம்புங்க அப்படின்றது தான் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் என்னை நம்பி இன்னும் வந்தீங்கன்னா பத்தாயிரரூபா ரெண்டாயிரரூபாலாம் கிடையாது இருபத்தெட்டாயிரூபா ஒரு தாயத்து பண்ணணும் இருபத்தெட்டாயிரரூபான்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நாங்கள் ஆட் பண்ணுவோம் நாலு பொருள் உங்களுக்கு சொல்லுவோம் ஆறு பொருள் சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன்னா கட்டுறது கையளவு அது உலக அளவு பண்ணுவாங்க எல்லாமே கற்றுக் கொடுத்துனா நீங்கள் என்ன குரு ஆயிடுவீங்க நான் உங்களுக்கு சிஷ்யன் ஆகிடுவேன் உண்மையான விஷயம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அந்த மாதிரி ஆண்டவன் பெரிய ஆயுதம் நம்புங்க உங்களை நீங்கள் நம்புங்க ஓகேங்களா நான் அன்னி அந்த எல்லா வீட்டிலும் சொல்கிறது என்னடனா பணம் இருக்கிறவன் இல்லாதவன் எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா பயன்படுத்தி நீங்கள் ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களான்னு பாருங்கள் முடியாத ஆளுங்க கேளுங்கன்றேன் கேளுங்கன்னா ஐயா ஃப்ரீயாக கொடுப்பீங்களான்னு கேட்காதீங்க ஃப்ரீயாகலாம் கொடுங்க மாட்டேன் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு நான் மாமனாம் வச்சா நான் நம்புவோம் இது மாதிரி ஃப்ரீயாகலாம் கொடுக்க மாடான் ஏதோ சொல்லி கொடுக்கலாம் ஓகேங்களா முடியாதது ஒன்று ரெண்டு மூணு சொல்லி தரலாம் மாயம் வேறு மந்திரம் வேறு மாந்திரிகம் கற்றுக்குறவங்க ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதில் முயற்சி பண்ணுறவங்களாம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க மாந்திரிகத்தில் சாவு வரும் ஆண்டம் வந்து சாவு வராது புரியுதுங்களா மாந்திரிகத்தை நம்புறவன் செத்துருவான் செத்துருவான்னா அவனோட காலப்போக்கு சாவு அடிக்கும் அவனை ஆண்டவனை நம்புறவன் சாவடிக்க முடியாது அந்த மாதிரி அபாரமான சக்தியெலாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்குறேன் ஏன்னா கடவுளை நம்புறதுனால தான் நான் சொன்னேன் நானே கடவுளையே நம்பாதவன் கடவுளியை பற்றி எனக்கு தெரியலனா மூட நம்பிக்கைலாம் நான் சொல்லணும்னா அவசியம் கிடையாது நீங்கள் நல்லா வாழுங்கன்றது ஆண்டவனுக்கு ஒப்பானவங்க யாருமே கிடையாது நடுவில் வரவங்களாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா உங்களோட பூர்வ ஜென்மத்தில் வந்து உங்களோட வளர்ப்பு உங்களோட முப்பாட்டணங்கள்லாம் சொல்லி கொடுக்கு கொடுத்ததோட நடுவில் வந்தவங்களாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட முடியுமா அவங்கள நீங்கள் நம்ப முடியுமா அவங்க கூட நீங்கள் பழகிருக்கிறீங்களா ஃப்ரெண்டாக இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இல்லை உங்களுக்கு ரொம்ப தோது போனவங்களான்றது ரெண்டாவது நம்ம நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமா அந்த காலத்துலலாம் வந்து இதெல்லாம் மறைக்கப்பட்டது வந்து இப்போ வெளியே பப்ளிசிட்டியாக பண்ணுறாங்க யாரையும் யாரையும் கொடுத்துலாம் சொல்ல தேவையில்ல இது எகத்தாரமாக பேசுகிற பேச்செல்லாம் கிடையாது இந்த யூடியூப்பில் எல்லா நண்பர்களும் எல்லாம் ஒரு ஒரு மேதாவிங்கெல்லாம் போடுறாங்க அவங்களாம் அனுபவம் இல்லாமல் போட மாட்டாங்க ஒருத்தொருத்தவங்க சும்மா காமெடிக்கு இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இன்னொருத்தவங்களோட வீடியோவை வந்து கேட்ச் பண்ணி இன்னொருத்தவங்க போடுறவனும் இருக்கிறான் பட் அதனால் வந்து எல்லாமே உண்மை பொய்யெல்லாம் எதுவுமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுவேன் எனக்கு சரின்னு படுதுன்னா நான் பேசுவேன் சரின்னு படலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏதோ நீங்கள் உங்களை நான் நம்ப வைக்கணும் அப்படிலாம் கன்வின்ஸ்லாம் பண்ண மாட்டேன் ஒரே ஒரு விஷயம் ஃபேங்காக பேசுவேன் உண்மை விஷயத்த சொல்லுவேன் ஆண்டவனுக்கு தவிர யாரும் ஒப்பான ஆள் கிடையாது மாந்திரிகம் ஏன் கற்றுக்காதீங்கன்றதுனா மாந்திரிகத்தில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்குது மாந்திரிகம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவனை ஒப்ப ஒப்பானா இப்போ கிடையாது என் தாய் பத்திரகாளி அம்மா எங்கள் அம்மா என் பரம் பரம சக்தி சர் சக்தி என் ஆத்தா எங்கள் அம்மா ஆண்டவன் என் ஐயன் சிவபெருமான் எல்லாரையுமே நீங்கள் பாருங்கள் யாருன்னா ஒத்துரை யாருன்னா சாவ வச்சு நீங்கள் வாழ்ந்து பார்த்துக்குறீங்களா எங்கள் ஐயன் வ அல்லி கொடுப்பாரு எங்கள் அப்பா சிவபெருமான் வந்து அள்ளி கொடுப்பாரு எங்கள் ஐயன் பெருமாளுக்கு கிள்ளி எடுப்பார் இவர் அள்ளி கொடுத்தா அவர் கிள்ளி எடுப்பார் அந்த மாதிரி ஆண்டவனோட சக்தி நம்மளுக்கு தெரியாது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஜாதகம்லாம் கிடையே கிடையாதுங்க பஞ்ச பச்சையை வச்சு தான் வாழ்க்கையே கணிச்சுலாம் வாழ்ந்த வாழ்க்கை டைம்னால் கெடிகாரெல்லாம் கிடையாது சூரியனை பார்த்து எங்கள் ஆயாலாம் சொல்லும் பன்னெண்டு உச்சி வேலை இந்த நேரத்தில் அடிக்குது அந்த நேரத்தில் வலிதுனால் அதை வச்சு கண்டுபிடிச்சிது தான் யார் இதில் பிரில்லியன்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் தான் பிரில்லியன்ட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் ஏன் தந்தேன் தெரியுங்களா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை முன் மு முயற்சியாக நம்புங்க நம்புங்க நம்புறதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து கோளாறுகள் எதனா இருந்தால் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தோறாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் புரியுதுங்களா ரொம்ப டீப்பாக கேட்டிங்கன்னா ஃபீஸ்லாம் வாங்குவேன் அளவோட அமிர்தம் அளவோடு கேட்டிங்கன்னா அமிர்தமாகவும் இருக்கும் அளவுக்கு மீறி கேட்டீங்கன்னா ஃபீஸுன்னு கேட்பேன் ஃபீஸுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க ஐயா அப்புறமா பார்க்குறேன்னு தான் தன் சக்திக்கு மிஞ்சி மற்றது பார்க்கலாம் தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் ஓகேங்களா அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு பாருங்கள் காசெல்லாம் வேஸ்ட் ஆகாதிங்கன்றது தான் என்னோடய கான்செப்டு உங்களை ஏமாற்றி ஒருத்தன் சம்பாரித்து அவன் வாழ்வானான்றது ஒன்று ரெண்டாவது இன்னொருத்தனை நம்பி நீங்கள் வாழ்வீங்களா ரெண்டாவது யாரை நம்பி யாரை வாழ முடியாது ஆண்டவனை நம்பி ஆண்டவன் நம்மளே வாழ முடியும் ஆண்டவன் காமிச்ச பிறப்பு நம்மளை கை வெற்ற மாட்டாங்க நம்ம பண்ண பூர்வ ஜென்ம கர்ம விமோசனம்லாம் என்னென்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி இந்த இது விஷயங்கள்லாம் கற்றுக்கோங்க கற்றுக்குன்னு ஐயா நாங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்குமா ஆண்டவனோட சக்தி எல்லாருக்குமே இருக்குது அது பிரயோகப்பத்திர பொறுத்து எல்லாருமே இல்லற வாழ்க்கையிலேருந்து தான் ஆண்டவனை பார்க்கணும் தவிர துருவியாக போய் ஆண்டவன் பார்க்கணுன்னு சொல்லிட்டு எந்த கடவுளை வந்து சொன்னது கிடையாது எந்த கடவுளை வந்து நிரூபித்ததுலாம் கிடையாது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் என் வீடியோ பார்க்குற நேரில் அனைவருக்கும் திருப்பியும் நன்றி கடன் பட்டுக்கிறேன் உங்களை நான் துச்சமாலாம் பேச மாட்டேங்க யாரையுமே என் ஃபோன் காலில் வரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசுகிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி வழியும் கொடுத்துட்டேன் வாழ்க்கையும் கொடுத்துட்டேன் அப்படின்றது நான் கிடையாது ஆண்டவன் சொல்ல சொன்னாங்க நான் சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு பாருங்கன்றேன் அனுபவிச்சு பார்த்தோன்னே உங்களுக்கு சரின்னு தப்புன்னு பட்டுதுன்னா நீங்கள் பண்ணுங்கள் ஒரு வாட்டி தப்பு கரெக்டுன்னு நம்ம தொட்டு பார்த்தோன்னே தான் தெரியும் இப்போ சாம்பாரில் உப்பு போட்டு அதிகமாக உப்பு போட்டிங்கன்னா சாப்பிட முடியாது ரெண்டாவது வாட்டி கம்மி பண்ணிப்பீங்க அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் நன்றி வணக்கம்